ஹே கைஸ் வெல்கம் பேக். இது வந்து விஜய் வீரஸ் வ்ளாக். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம். ஸோ என்னென்னா இந்த ஷூட்டிங் வந்து ஜிம் வீடியோ. ஸோ ஜிம் கான்செப்ட் அதில் வந்து நம்ம பேர் போனது. நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா ஜிம் வீடியோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி ஒரு கான்செப்ட் ஜிம் வீடியோ வந்து பண்ணலாமே ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் நான் வந்து ஜிம் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறையா வந்து ஃபன்லாம் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாம் ஜிம் கவுண்டம்பாளையம். இது வந்து ஜோனாஸ் ஸ்லாம் ஜிம். அப்புறம் இந்த டர்ஃப் ராம்ஸ்னு தெரியும், அந்த டர்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட தான், இது வந்து பிரவீன் மணின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தான். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, ஃபயர் சாங் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நம்ம வ்ளாகில். ஸோ அந்த சாங் இங்கே தான் எடுத்தோம், எம்டி கிரவுண்டாக இருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ நீங்கள் வந்து இந்த இங்கே இந்த மாதிரி ஒரு டர்ஃபோ இல்லைன்னா இந்த மாதிரி இதாக ஒர்க் பண்ணுங்கள், ஜிம்மோ இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதே மாதிரி சொன்னோன்னா போட்டார் அவர். 6 மந்த்ஸ் கழிச்சு வந்து பார்க்குற இந்த மாதிரி இருக்கு இந்த பிளேஸு. ஸோ அந்த பிளேஸில் தான் நம்ம வந்து நீங்கள் ஷூட் பண்ண போகிறோம், அது ஜிம் வீடியோ. ஸோ வாங்க, யாரெல்லாம் வந்து வீடியோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். ஸோ இவர் தான் வந்து என்னோடய கேமராமேன் அதேங்க ராஜா கலம். எங்கே எங்கே இருந்தீங்க? ஸோ இவர் தான் கேமராமேன் அதேங்க ராஜா கலம். வந்து வரும் ப்ரோ, வரும். இவர் வந்து அமர் கீர்த்தி. பார்த்தீங்கன்னா நீங்கள் பல வேடங்களில் பல ரூபங்களில் பார்க்கலாம் அவரை. ஸோ வந்து ராம் டைரக்டர், வந்து டைரக்டர் கம் ஆக்டர் கம் அது வார்த்தை வரதன். ஸோ லாக்டவுன் காதல் வார்த்தை வரதன் தான் நம்ம டைரக்டர். அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, வந்து இவர் தான் கேர்ள்ஸ் பாதி பேர் வந்து வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சாலே பொண்ணுங்க ஓடி வந்து இப்படி தான். ஸோ குத்துத் கோமாளி அஸ்வின் அவருக்கு அப்புறம் வந்து அதிக கேர்ள்ஸ் ஃபேன் இருக்கிறது வந்து கெவினுக்கு தான். எங்கள் கேங்கில் இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் ஜெய்சில். அவர் வந்து வேறு ஷூட்டிங் போயிருக்காரு, அவர் வந்து வந்துடுவார். அவரும் ஷூட்டிங் போயிருக்காரு. இது வந்து கீர்த்தி, எப்படி சொல்கிறது, இருமசானியில் வந்து இப்படி எவ்வளோ சும்மா இருக்கேன், 1 இயராக வந்து சேர்ந்துருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏடி ஏசி ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஏசினா அஸ்வின் சிங் மட்டும் கேட்டேன், அப்புறம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்துருக்கேன். ஓவராலாக ஆனால் 1000 ரூபா தான் நம்மளை கொடுப்போம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதா. அவன் நம்பாதீங்க, அவன் எது சொன்னாலும் போய் தான், அவன் எல்லாமே போய் தான் பேசுவான். ஸோ சிபி தெரியும், இது சமர். ஸோ வந்து அரிஜாவோட ஹஸ்பண்ட் ப்ளஸ் வந்து என்னோட ஸ்கூல் சீனியர், என்னோட காலேஜ் சீனியர். ஹாய் சொல்லுங்க கேமராக்கு. நானும் வந்து எங்கள் அக்கா குழந்தையெல்லாம் வந்து 5 நிமிஷம் கொஞ்சுவேன், 10 நிமிஷம் திருப்பி அழுதானா போடா நெஞ்சு போயிடுது. கஷ்டமான வேலை குழந்தைய பார்த்துக்கிறது. இதுலேருந்து வந்தால் ஸ்டாக்கிங் ரொம்ப லேட்டாகும். சொன்ன மறந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட கோச், என்னோட ஜிம் கோச் சொல்லலாம். ஃபிட் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டே இருப்பேன். ஸோ அது இவரோட தான், அங்கே தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பயங்கரமாக ரோல் பண்ணுறாரு. இவரோட 6 பேக்கை பார்த்து 6 பேக் நீங்கள் காமிச்சே ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்கோம். பாருங்க, நீ லைட்டு பிடிச்சிருக்கீங்க, அங்கே வர்றேன் லைட் பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சில சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆகும், அது பாருங்கள். ஸோ ஃபைனல் ஷூட்டு வந்து போயிட்டுருக்கு. இது ஒர்க் அவுட் ஆமாம், இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது.
பேக்கப்னு சொல்லியாச்சு முடிச்சாச்சு. ஏன்னா நாங்கள் பேக்கப் சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் நடந்துகிட்ருக்கு பின்னாடி. ஸோ அந்த கேம் கூட அப்படியே கன்யூ பண்ணி ஜாலியாக விளையாடணும்னு பிளான் பண்ணுறேன். இப்போ இல்லை, அது வந்து இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகும். போய் ஜோனாஸில் சாப்பிட்டு அவர் டோனின் கையில் பேர் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு போக போகிறேன். அது பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு வேற லெவலில் ஆடுறானுங்க. எல்லாம் குட்டி குட்டி தான் இருக்கானுங்க, வேற லெவலில் செஞ்சிட்ருக்கானுங்க. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சிபி எங்கடா அப்படின்னு கேட்டால் வீட்டுக்கு போயிட்டான்னாங்க. அப்புறம் யோசிச்சேன் அவன் ஃபோன் எங்கே இருக்குது, அவன் எப்படி வீட்டுக்கு போக முடியும்னு. சரி எங்கடா அப்படின்னு கேட்கும் போது தான் தெரிஞ்சு அவன் வந்து டோனின் கையில் வந்து ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்கானு. ஸோ அவனை போய் இப்போ கேட்ச் பண்ண போகிறான் வாங்க. நல்லா வளர்த்திருக்கீங்களா சார்? ஆமாங்க. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க பண்ணிட்டு போயிடலாம். அதை பார்த்து ஒரு ரெண்டு பேரும் கால் பண்ணி கேட்டாங்க எங்கே பண்ணி. சும்மா சொல்கிறேன், இப்போது அவனை திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டுருக்கானுங்க. இப்போ இப்படி வரும்போது பார்த்தானுன்னா, ஓ இதுக்கு தான் சீக்கிரம் சீக்கிரமாக பேக்கப் சொல்லாளா, அசிங்கப்படுத்திடுவாங்க. சரி சார், சிபியை பார்க்க போகலான்னு போனேன். அதான் சிபி கூட டென் மினிட்ஸ் ஆகும்னா அப்படி நானும் ட்ரிம் பண்ணிட்டேன். இன்னும் என்னடா இவனுங்க வெளியே வரலன்னு பார்த்தா இவனுக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்கானுங்க, விளையாண்டுருக்கானுங்கடா. ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு கட்டி தம்பிள் இருக்கிறான் இவன் தான். பார்த்துங்க இவனை காமிச்சுக்கோங்க, கயிறு கட்டி ஒரு ஒரு தம்பளை எழுத்து வெளியே கொண்டு வந்திருக்கான். இப்போ உதைக்கு ஒரு நாலு கிலோ ரெண்டு ஒரு பத்து கிலோ எடுத்துட்டான் வெளியில. முடிஞ்சா டேய் பேக்கப்லாம் சொல்லிட்டியா? வெளிய வர மாட்டேன். ஏமாத்துறான் ப்ரோ, நான் தான் யூஸ்வலாக ஏமாத்துவேன், அவன் என்னையே ஏமாத்துறான். அது மட்டும் அப்படி போயிருந்துச்சுன்னா சரியான ஆட்டம் போட்டிருப்பா தானே. அப்போ எனக்கு மட்டும் ஜீரோட மூணு போட்டிங். என்னடா இது, குழந்தைங்களை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓன் கோல், ஓன் கோல். ஏய் ராம் 2-0 2-0. இந்த பாயிண்ட் தான் வேணும் பாரு, தேவலமான இந்த பாயிண்ட் தான் வேணும். ஆடி வந்துடா 1-0 ஃபர்ஸ்ட் லெவல். ஏய் ஏய் ஆடி வாங்க சொல்றா, நான் இது அடிச்சல லெவல் லெவல் லெவல். டேய் இது என்னடா, இது உலக ஏமாத்த மாதிரி இருக்கு. 2-2 போடா. ஏய் நின்னுடா, நீ நின்னுடா, நின்னுடா போ. 3-0 கண்ண முடி ஆடுறா, கண்ண முடி லெஃப்ட்ல அடிக்கிற கண்ண முடி போடுறான்.
யாருமே ஜெயிக்கூடாது. குழந்தைங்களாம் இருப்பாங்களா ப்ரோ, இந்த விளையாடும்போது அவுட் இல்லை அவுட் இல்லாமல் அதே மாதிரி அமர்ந்து. ஸோ கேஸ் நாங்கள் வந்து பயங்கரமாக விளையாண்டு டயர்டாயிட்டோம். அப்படியே இங்கிருந்து போய் பேல் பிடிச்சி சாப்பிட்டு வீட்டுக்கு டிஸ்போஸ் ஆயிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஷூட்டிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் வேலஸ் விலாக்ஸுக்கு நல்லா இருக்குது. ஷட்டில் கோட் இருக்குது, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜிம் இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஃப் இருக்குது, அந்த டர்ஃபுக்கு தாண்டி ஜோனாஸ் இருக்குது. ஸோ டோனியன் கை ப்ளீஸ், ஆ டோனியன் கை இருக்குது. எஸ் ஓ மண்டே இதை அட்வைஸ் பண்ணியிருக்கோம், ட்ரிமிங் பண்ணியிருக்கோம் டோனியன் கையில். ஸோ வந்து கம் செக் இட் அவுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.